ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், 9ஆம் வகுப்பு பயிற்சி 2.2 முதல் கணக்கு. கீழ்காணும் விகிதமுறு எண்களை தசம எண்ணாக மாற்றி எது எவ்வகை தசம விரிவு என்பதை கூறுக. முடிவுறு தசம விரிவா, முடிவுறா தசம விரிவான்னு பார்க்க போகிறோம். ரொம்ப எளிமையாக பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் கணக்கு பாருங்கள், 2/7 சரியா? மேலே உள்ளதை உள்ளே போடணும், கீழே உள்ள பகுதியை வெளியே போடணும். தொகுதியை உள்ளே போடணும், பகுதியை வெளியே போடணும் சரியா? 7 வாய்ப்பாளில் 2 வருமானா? வராது. அப்போ நான் ஒரு புள்ளி வச்சு இங்கே 0 சேர்த்துட்டேன் சரியா? ஒரு தடவை புள்ளி வச்சா போதும். எத்தனை 0 சேர்த்துக்கலாம் அப்படின்னா, ஒரு 0 எத்தனை டைம் நாள் மினை செஞ்சுக்கலாம் அப்படின்னா சேர்த்துக்கலாம் சரியா? இப்போ பாருங்கள், 7 14 கழிச்சா என்ன வரும்? 6. ஒரு புள்ளி வச்சு வச்சில அப்போ நம்ம ஆட்டோமேட்டிக்காக என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா 0 சேர்த்துக்கலாம். 7 வாய்ப்பில் 60 எந்த இடத்துல வரும் அப்படின்னா, 8 7 56. 60லேருந்து 56 கழிச்சோம்னா என்ன வரும் அப்படின்னா 4. ஆட்டோமேட்டிக்காக என்ன சேர்த்துக்கலாம் அப்படின்னா, ஒரு 0 சேர்த்துக்கலாம் சரியாப்பா? 7 35. அப்போ என்ன போட போகிறோம் நம்ம? 35 கழிச்சம்மா என்ன வரப்போகுது அப்படின்னா 5 வரப்போகுது. என்ன என்ன போட்டுக்கலாம்? ஒரு 0 போட்டுக்கலாம். 7 வாய்ப்பில் 50 வருமா? 50 வராது. 50 விட கம்மியானது என்ன வரும்? 7 7 49 வருமா? அப்போ 49. அப்போ கழிக்க போகிறேன். கழித்தா என்ன என்ன கிடைக்கும் அப்படின்னா 1 கிடைக்கும். திரும்ப என்ன செக் பண்ணால் 0 சேர்க்க போகிறேன். எத்தனை 7 வாய்ப்பில் 10 வருமா? அப்படி 10 வராது. 10 விட சின்ன நம்பர் வரும். அப்போ 1 7 7. இப்போ 10லேருந்து 7 கழிச்சோம்னா என்ன வரும் அப்படின்னா 3 வரும். ஒரு 0 போட்டுக்கலாம். 4 3 4 7 28 28 சரியா? அப்போ நான் கழிச்சா எனக்கு என்ன வருது அப்படின்னா 2. ஒரு 0 போடுவோமா? நல்லா பாருங்கள், இங்கே நமக்கு என்ன வந்திருக்கு? 20 வந்திருக்கு. ஸ்டார்டிங்கில் பாருங்கள் என்ன இருக்குது? 20 இருக்குது. அதாவது இந்த இடையில இங்கே எந்த நம்பர் இருக்கோ அதே நம்பர் மறுபடியும் கீழே ஸ்டார்ட் ஆச்சுன்னு வச்சுக்கோங்க. மேலே 20 இருக்குது, அதே நம்பர் இங்கேயும் என்ன இருக்குது அப்படின்னா ஸ்டார்ட் ஆகிருக்கு. அப்படி வந்த நம்பரே திரும்ப நமக்கு ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா அது வந்து என்ன தசம எண் அப்படின்னா, முடிவுறா சுழல் தசம எண். வந்த நம்பரே திரும்ப என்ன செஞ்சுட்ருக்கோம் அப்படின்னா வந்துக்கிட்டே இருக்கும் சரியா? அப்போ நான் மேலே என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா ஒரு பார் போட போகிறேன் சரியா? இதுக்கு என்ன அர்த்தம்? இந்த வந்த நம்பர் திரும்ப திரும்ப என்ன செஞ்சுட்டே இருக்கும் அப்படின்னா வந்துக்கிட்டே இருக்கும். அப்போ நமக்கு ஆன்சர் 2/7 அப்படிங்கிறது முடிவுறா சுழல் தசம எண். அப்போ 2/7 ஈக்குவல் டு முடிவுறா சுழல் தசம எண், இதுதான் ஆன்சர். ரெண்டாவது கணக்கு பாருங்கள், -5 3/11. இது கலப்பு பின்னத்தில் இருக்குது, இதை தகா பின்னம் மாற்றணும். அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா இந்த 5 11 பெருக்கணும் சரியா? 11 5 55 55 கூட 8 நம்ம கூட்டினோம்னா என்ன வரும்? 58 58/11. என்ன செஞ்சுருக்கேன்? இந்த 11 5 11 5 பெருக்கியிருக்கேன். பெருக்கினா 55 55 3 கூட்டினா 58. வெளியே மைனஸ் இருக்கா? இப்போ மைனஸ் போடணும். இப்போ என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா வகுக்க போகிறோம். என்ன செய்யணும்? கீழே உள்ளதை வெளியே போடணும், மேலே உள்ளதை என்ன போடணும் அப்படின்னா உள்ளே போடணும் சரியா? இப்போ கணக்குள்ளே போகலாமா? ரைட். 58 வராது. 58 சின்ன நம்பர் எதுவும் வரும்னு பார்த்தோம் அப்படின்னா 11 வாய்ப்பில் 55 வரும். 11 5 55 இந்த ரெண்டையும் கழிச்சோம்னா நமக்கு என்ன வருது அப்படின்னா 3 3. 11 வாய்ப்பில் போகாது. அப்போ நம்ம புள்ளி வச்சு என்ன சேர்க்கோம் அப்படின்னா ஒரு 0 சேர்க்கோம். 11 வாய்ப்பில் 30 கிடையாது. 30 சின்ன நம்பர் என்ன வரும்? 1 11 11 2 11 21 22 சரியா? அப்புறம் அந்த ரெண்டையும் என்ன செய்யணும் அப்படின்னா கழிச்சா எனக்கு என்ன வருது அப்படின்னா 8 வருது. ஒரு புள்ளி வச்சாச்சுல, அப்போ நம்ம எத்தனை தடவைனாலும் ஒரு 0 சேர்த்துக்கலாம். அப்போ ஒரு 0 சேர்த்துட்டோன்னா 11 வாய்ப்பாளில் 80 கிடையாது. 80 சின்ன நம்பர் என்ன வரும்? 7 7 11 77 கழிச்ச நமக்கு என்ன வரும்? 3. பாருங்கள், எந்த நம்பர் இங்கே 30 இருக்கா அதே நம்பர் இங்கே என்ன செஞ்சிச்சு அப்படின்னா வந்துருச்சு. அப்படின்னா என்ன அர்த்தம்? எடுத்து வரக்கூடிய நம்பர் எல்லாமே ரிப்பீட்டட் ஆகிட்டே இருக்கும். அப்போ இதுக்கு மேலே நம்ம என்ன செஞ்சிடலாம் அப்படின்னா ஒரு பார் போட்டுடலாம். அப்போ நமக்கு இதுக்கு ஆன்சர் என்ன வரும் அப்படின்னா, எதுக்கு -5
மூணு பை பதினொன்றுக்கு ஆன்சர் என்னது அப்படின்னா 5.27 bar. பார் வந்துட்டாலே நான் உங்களுக்கு என்ன சொன்னேன் அப்படின்னா, அந்த நம்பரே திரும்ப வந்துகிட்டே இருக்கும். அப்போ என்னது அப்படின்னா, முடிவுரா சுழல் தசம எண். முடிவுரா சுழல் தசம எண். மூணாவது சமம் பாருங்கள், 22/3. என்ன செய்ய போகிறோம், 22 3 வகுக்க போகிறேன். வகுக்கலாமா, 7 3 21. அப்போ கழிச்சா என்ன வரும் அப்படின்னா 1 வரும். 1 3 போகாது. அப்போ மேலே என்ன வைப்போம் அப்படின்னா, ஒரு புள்ளி வச்சு என்ன சேர்ப்போம் அப்படின்னா, ஒரு 0 சேர்ப்போம். சரி, அப்போ 3 3 9. இங்கே என்ன வந்துருச்சு, மீதி 1 தான் வருது. ஒரு 0 சேர்த்தோம்னா இங்கே எந்த நம்பர் வந்திருக்கோ அதே நம்பர் தான் இங்கே என்ன செஞ்சிருக்கா அப்படின்னா வந்திருக்கு. அப்போ ரிப்பீட்டட் ஆகிட்டே போகும். வேணால் சந்தேகம் தான் வரும், போட்டு பார்த்துக்கோங்க. 3 3 9, 2 கழிச்சா 1. திரும்ப என்ன போடுவோம், ஒரு 0 சேர்ப்போம். அப்போ வந்த நம்பரே வந்துட்ருக்கோம். அப்போ என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா, வந்த நம்பரே நமக்கு ரிப்பீட்டடாக வந்துக்கிட்டே இருக்குது. எந்த நம்பர், 3 நம்பர் வந்துக்கிட்டே இருக்குது. அப்போ நம்ம ஆன்சர் எப்படி எழுதணும் அப்படின்னா, 22/3 = 7.3 போட்டு மேலே என்ன போட்டுருணும் அப்படின்னா, ஒரு பார் போட்டுறணும். அப்போ நமக்கு என்ன ஆன்சர் வருது அப்படின்னா, முடிவுரா சுழல் தசம எண். 4வது கணக்கு பாருங்கள், 327/200 வகுக்க போகிறேன். சரியா, நான் ஏற்கனவே வகுத்து வச்சுருக்கேன். வகுத்தா நமக்கு மீதி என்ன வந்துருச்சு அப்படின்னா, 0 வந்துருச்சு. இப்போ மீதி 0 வந்துச்சுன்னா நமக்கு ஆன்சர் என்ன ஆன்சர் அப்படின்னா, அது என்ன தசம எண் அப்படின்னா, முடிவுரு தசம எண். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள் தான். Thank you for watching, students.